மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருந்து வருகிறார். இப்போது எதிர்வரக்கூடிய 2014 பொது தேர்தலை ஒட்டி அதே திமுக கூட்டணியை விரிவாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 2014 பொதுத் தேர்தலுடைய வியூகம் பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பற்றியும் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில ரொம்ப நாளா இருந்து வர்றீங்க, தொடர்ந்து அவங்க கூடவே இடையில கூட நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாற்று நீ தமிழகத்துல கொண்டு வரணும் முயற்சி பண்ணீங்க, ஆனா மற்றவங்க துணியில அப்படிங்கறனால நான் வந்து இருக்கிறதுல பெஸ்டா நான் வந்து இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன் சொன்னீங்க. இப்ப ஒரு பொதுவாணி ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சி உங்கள்ட்ட தெரியுது. நீங்க வெளிப்படையாவே நீங்க தேமுதிக தலைவர் உங்கள்ட்ட வரணும்னு சொல்லி சொன்னீங்க. திமுக இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி நிலைமையில திமுக கூட்டணி பலவீனமா இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக அதிமுக ரெண்டும் சமமான ஒரு வலிமையோட இருக்கிறத தான் நான் நினைக்கிறேன். அதிமுக அணியிலிருந்து புதிய தமிழகம் வெளியேறிச்சு, மனிதநேய மக்கள் கட்சி வெளியேறிச்சு, பாமகவும் அந்த அணியில இருந்த கட்சி தான். அது 2011 இல்லை, அதுல கூட இருந்த கட்சிகள் இப்ப வந்து சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி குறிப்பிட்ட கணிசமான வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெருசா எந்த கட்சியும் வெளியேறல, அதாவது இந்த பாமகவை தவிர. காங்கிரஸ் காங்கிரஸ் ரெண்டு ரெண்டு கட்சி. ஆமா கரெக்ட், காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், என்ன அவங்க தொடர்புல இருக்கிறாங்க இல்லையா. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், திமுக ஏற்கனவே இருந்த கூட்டணியில், இப்போ புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் வந்து இடம்பெற்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சமமான வலிமையோடு இந்த இரண்டு அணிகளும் இருக்கின்றன. அதனால் திமுக கூட்டணி பலவீனப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. நீங்க ஒப்பிடும் போது ரெண்டு கூட்டணியும் ஒப்பிட்டீங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் வெளியேறினவங்க யார் அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சியும் புதிய தமிழகமும். அந்த ரெண்டு கட்சியோட பலமும் உங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறின 2011 இல்லாத வெளியேறின காங்கிரஸ் மற்றும் பாமக, இந்த ரெண்டு கட்சியோட பலமும் தெரியும். நிச்சயமா நீங்க காங்கிரஸ் பாமக இணையான பலம் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் புதிய தமிழகம் இருக்குன்னு சொல்லிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேற இருக்கல, ஒரு வலுவான கட்சி, 8% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அது வந்து அந்த இங்க வந்திருக்கிற எல்லா கட்சியும் சமமான வாக்கு வங்கிய, அந்த பல கட்சிகளுடைய வாக்குகள் சேர்ந்தது இந்த ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால இது ரெண்டு கிட்டத்தட்ட சமமான வலிமையோடு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப சமமான வலிமையோடு இருக்கும்போது நீங்க நேருக்கு நேர் மோதாம இன்னமும் இந்த அணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் நீங்க பலவீனமா இருக்குங்கிறத மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதாவது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி வலிமை பெறணும், திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க, அந்த முயற்சி நான் இருக்கிற மாதிரி. ஆனா என்னுடைய முயற்சிங்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு முயற்சி. நான் வந்து இப்ப திமுக கூட்டணி வெற்றி பெறணுமா அதிமுக கூட்டணி வெற்றி பெறணுமாங்கிற அந்த ஆங்கிள், அந்த கோணத்திலிருந்து இந்த விஷயத்தை நான் பார்க்கல. மதவாத சக்திகள், சாதிவாத சக்திகள் அரசியல் அதிகார வலிமையை பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையா என்னால் பார்க்க முடியுது. ஒரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ஆதாயத்திற்காக அப்பாவி மக்களிடையே சாதி வெறியை தூண்டி, மோதலை தூண்டி, வன்முறைக்கு வித்திட்டு வருகிறார்கள். அது நல்லா ஊர் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் நல்லா தெரியுது எதுக்காக அதை செய்யறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இந்த முசாஃபர் நகரில் நடந்த வன்முறை என்பது பாரதிய ஜனதாவுடைய முக்கிய பிரதிநிதி அமித் ஷா அவர்களுடைய செயல் திட்டத்தால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும். பல ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகங்கள்ல நம்ம படிக்க முடியுது. அப்ப அவங்க வந்து வன்முறையை பற்றி கவலைப்படல, சாதாரண மக்களுடைய பாதிப்பை பற்றி கவலைப்படல, ரத்தம் சிந்துதலை பற்றி கவலைப்படல, எத்தனை பேர் சாகிறாங்க ஐயோ பாவம் அப்படிங்கிற நிலையில அவங்க வந்து இல்லை. அப்போ வன்முறையை விதைத்து தங்களுக்கான வாக்கு வங்கியை ஒரு போலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி வந்து குவிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சக்திகளா, மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் இருக்கிற காரணத்தினால அவங்க வலிமை பெற்றுவிடக் கூடாதுங்கிற கருத்தை நான் சொல்றதுக்காக தான் இந்த முயற்சி நான் எடுக்கிறேன். ஒரு இயக்கம் ஜாதியவாத இயக்கமா மதவாத இயக்கமா அப்படிங்கிறது உங்களுடைய தீர்மானமான கருத்தால முடிவு பண்றீங்களா அல்லது ஊடகங்களுடைய செய்திகளால் முடிவு பண்றீங்களா? நடைமுறையில பாக்குறோம்ல, நடைமுறையில வந்து இன்னைக்கு தருமபுரி சம்பவம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து வெறும் ஊடக செய்தியை பார்த்தோம், நம்ம நேரடியா போய் பார்த்தோம், மக்களுடைய பாதிப்பை பார்த்தோம். அது எந்த பின்னணியில் அது நிகழ்ந்ததுங்கிறது உலகமே அறியும். யார் செய்தா, இது தன்னிச்சையாக நிகழ்ந்ததா, சாதாரண மக்கள் திரண்டு போய் இந்த தாக்குதல் நடத்துனாங்களா, இல்லை இது வந்து ரொம்ப வெல் பிளான்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் ஒரு கட்சி
தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு கூடி பேசி கூடி பேசி ஆய்வு பண்ணி அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு ஃபார்முலா, அது ஒரு உத்தி. அது இல்ல, அதே அளவுக்கு ஆழமான ஒரு அலசல உங்களால முசாபர் நகர் பிரச்சனையில பிஜேபிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது வந்து நான் நேரடியா போகல, நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி, நான் போகல. ஆனா நிறைய ஆங்கில ஊடகங்களை நான் படிச்சிருக்கிறேன், அவருடைய பெயரே சொல்றாங்க. நம்முடைய குஜராத் கலவரத்துல சம்பந்தப்பட்டிருந்த அமித்ஷா, அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். குஜராத் கலவரத்தை குற்றஞ்சாட்டார். அவரு தான் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் உத்தரப்பிரதேசத்துக்கு நம்முடைய மோடி அவர்களால் மேலிட பொறுப்பாளராக அனுப்பப்பட்டவர். அவர் போன பிறகுதான் வந்து இந்த வன்முறை வந்து நடந்தது. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலித் வெர்சஸ் முஸ்லீம் தான் அதை கொண்டுட்டு போறாங்க. அப்படி கொண்டுட்டு போயிட்டு ஹிந்து வெர்சஸ் முஸ்லீமா இதை மாத்தி அது பெரிய 60-70 பேர் சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000-கணக்கான பேர் வந்து அகதிகளா இருந்தாங்க. அந்த அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பிள்ளைகளே நிறைய பேர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு நிலவினார். அதுக்கான காரணம் வந்து அந்த மாநில அரசோட செயல்பாடுன்னு பார்க்கணும். நம்ம இந்த அகதி முகாம் மாநில அரசும் அதுக்கு பொறுப்பு, இந்த வன்முறைக்கும் மாநில அரசு பதில் சொல்லியாகணும். ஆனா ஒரு கட்சி தன்னுடைய செயல் திட்டங்கள்ல ஒரு ஒரு உத்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்கிறது ஆபத்தானது. தன்னியல்பா நடக்கிற வன்முறைங்கிறது வேற, சாதாரண மக்கள் நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வன்முறை வருது, அதனால உங்களுக்கு சில பேர் அணிதரலுவாங்க, எனக்கு சில பேர் அணிதரலுவாங்க ஒரு இடத்துல, அது வேற. ஆனா இதை ஒரு செயல் திட்டமா வச்சு திருமாவளவன் அழைச்சிட்டு வந்து பேசி அவரை ப்ரொவோக் பண்ணி அதை வன்முறையா ஆக்கி அதன் மூலமா ஒரு ஆதாயத்தை தேர்ந்து நீங்க நினைச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் ஆபத்தானது. இன்னைக்கு பாமகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடு இல்லை. இவங்க சாதி வெறியை தூண்றாங்க, தலித் வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்து மதகதியை தூண்டுறாங்க, முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. இந்த ரெண்டு நடவடிக்கைகளை கண்டு அச்சப்படுறேன் நான். அந்த அடிப்படையில தான் நான் வந்து நண்பர் விஜயகாந்த் அவர்களை கூட ஒரு யதார்த்தமான சந்திப்பில் ஒரு வேண்டுகோள் வச்சேன். நம்ம வந்து பாமக வந்து ஒரு ஜாதிவாத அமைப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க, அதே மாதிரி இந்த ஊடகங்களோ இந்த சமூகமோ மற்ற கட்சிகளோ பாமகவை எந்த ஸ்கேல்ல எந்த அளவுகோல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு ஜாதி அளவுகோல தான் விடுதலை சீர்திருத்தம் வச்சிருக்காங்க, நீங்க மறுக்க போறீங்களா? இல்ல, அது வந்து நான் முழுமையா அதை மறுக்கிறேன். எல்லாரும் அந்த மாதிரி பார்வையில் இல்லை. ஒரு சிலர் அப்படி என் மேல முத்திர குத்த பாக்குறாங்க, நான் வந்து ஒரு சாதியவாத அமைப்பா என்னை வந்து காட்டணும் அப்படின்னு பாமகவுக்கு இணையா என்னை தூக்கி அம்பலப்படுத்தணும், அதாவது ஒரு வன்முறையாளருங்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க. உற்று கவனிக்கிறவனும் உண்மையை தேடுகிறவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும். இதுவரையிலும் நான் தூண்டிவிட்டு என்னால் வந்து வன்முறை நிகழ்ந்ததாக அல்லது நான் வந்து சாதிவெறியை தூண்டும்படி பேசி அதனால் வன்முறை நிகழ்ந்ததாக ஒரு சான்று கூட காட்ட முடியாது. தருமபுரி சம்பவத்தில் கூட அவங்க பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியும். மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் இவன் பேசுகிறாங்க, கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் பேசுகிறாங்க, அவனை பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கு, அந்த கொடியை பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்குன்னு சொல்றாங்க, இவன்லாம் ஒரு தலை அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் வந்து நான் என்னைக்கு மேடையில் பேசினதில்லை. எனக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு, ஒரு நாகரிக வரம்பு இருக்குது, அந்த வரையிலும் நான் அந்த வரம்பை மீறலை. ஒரு பொது மக்களுடைய பார்வையிலிருந்து முகம் சுளிக்கக்கூடிய வகையில நான் இதுவரை எங்கேயும் பேசினதில்லை. நீங்க வந்து பாமகவையும் பாஜகவையும் ஒரே சமநிலைப்படுத்துறீங்க, இவங்க வந்து ஜாதி இயக்கம் அவங்க மதவாத இயக்கம் சொல்றீங்க. ஆனா 2002 ஒரு கலவரம் அதிகமா நடந்த போது அந்த கட்சியில அந்த சந்தர்ப்பத்தை இந்த கலவரத்துக்கு காரணமா இருந்தா இன்னைக்கு குற்றஞ்சாட்டப்படுற எல்லாருக்கூடியும் கூட்டணியில இருந்த தோழமையில இருந்த கட்சி நீங்க இன்னைக்கு பிரதான கட்சியா கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக. அப்ப இல்லாத மதவாதம் அதற்கு பிறகு இப்ப வந்துருச்சா திடீர்னு? இல்ல, நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு இல்ல, தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலேயே 1990 நான் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பேரிட்டேன். 99 தேர்தல் அரசியலுக்கு வரோம், இதுக்கு இடையில தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தோம். தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்திலேயே வகுப்புவாத சக்திகளையும் சாதியவாத சக்திகளையும் நம்ம வந்து அடையாளம் காணணும், எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேரணும், சாதி மத வரம்புகளை கடந்து அனைவரும் நம்ம ஓரணியில் திரளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் முன்னவும் பிரச்சாரம் செய்யணும், இப்பவும் பிரச்சாரம் செய்யணும். 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்ப நான் வந்து திமுக கூட்டணியில் இருந்தேன். திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவும் இருந்தது. அப்போ நான் அந்த கூட்டணியில் தான் மங்களூர் தொகுதி, இன்னைக்கு திட்டக்குடி தொகுதியை அறியப்படுகிற மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் தான் நான் அன்னைக்கு திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளராக நின்று ஜெயிச்சேன். இன்னும் சொல்லப்போனால் திமுக சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டோம். அப்போ நான் தேர்தல் அந்த அந்த கூட்டணிக்கு முன்னால் 2-3 பேட்டிகளில் சொன்னேன், இந்த மாதிரி அந்த கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதா இருக்கு, அது வந்து அதிதீவிர மதவாத சக்திகளை கொண்ட ஒரு அமைப்பு,
அதனால எங்களுக்கு தயக்கமா இருக்கு இந்த திமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கு அப்படின்னு நான் சொன்னது ஊடகங்களில் பதிவாயிருக்கு, பிரிண்ட் மீடியாவில் பதிவாயிருக்கு. அப்ப கலைஞர் ஒரு முறை என்ன சொன்னார்னா, அவரை கேட்கறாங்க, நீங்க திருமாவளவன் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, உங்க கூட்டணியில் சேர்றதுக்கு வந்து பிஜேபி இருக்கிறது தடையா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கலைஞர் சொன்னாரு, பிஜேபி வந்து திமுகவில் ஒரு ஒரு கட்சி, கூட்டணியில் சேர்ந்திருக்கிற ஒரு கட்சி, திமுக தலைமையில் தான் கூட்டணியை தவிர பாஜக தலைமையில் கூட்டணி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஒரு அணியா ஒரு கட்சியா வந்து அங்கே அணியில சேரணும், அந்த மாதிரி பிஜேபி எங்கள் கட்சியில் ஒரு அணியா இடம்பெறும். அதனால இவருக்கும் அவருக்கும் வந்து இதெல்லாம் ஒரு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தவிர ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது, பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அல்லது திமுக பாரதிய ஜனதா வந்து விடுதலை சிறுத்தை வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுலாம் தேவையில்லை, எங்களோட அவங்க வந்து தொகுதி உடன்பாடு செய்து கொள்ளணும் அவ்வளவுதான், இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த கருத்தை பிடிச்சிட்டு எங்க தொண்டர்கள் முழுக்க நாம் வந்து தனியா நிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது, கலைஞர் சொல்ற மாதிரி நம்ம தொகுதி உடன்பாடு தான் பண்ணி போறோம், அதனால நம்ம அந்த கூட்டணியில இடம்பெறலாம், தப்பு இல்லைன்னா கூட்டணி வந்து 2001 நடந்த கூட்டணி, மிகப்பெரிய மதக்கலவரம் வெடிக்குது, 2002 தான் அந்த கட்சியுடைய பேர் கெட ஆரம்பிக்குது முதல்ல. அப்ப அதன் பிறகு கூட்டணியில தொடர்றது திமுக. அப்ப அந்த கலவரம் நடந்த போது திமுக தலைவர் சொன்ன வார்த்தை, தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவங்க சொன்ன வார்த்தை, தமிழகத்தில் எதிர்கட்சியா இருந்தவங்க சொன்ன வார்த்தை, இது வந்து அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னார். 2002 மதக்கலவரம் பற்றி கலைஞர் சொல்லும் போது அப்படி சொல்லி, ஆமா. அப்ப இங்க அன்னைக்கு கலவரம் நடந்த போது வராத மதவாத முத்திரை 10 ஆண்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் அதிமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்னா சேர்ந்திருக்கு, ரெண்டுக்கும் ஒரே கருத்து உடன்பாடு இருக்கா? அப்ப ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடன்பாடு தான் கூட்டணி சேர்ந்திருக்காங்களா? நிறைய நிறைய கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருக்க. இன்னைக்கு நீங்க வந்து மதவாத கட்சிகள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க, 2001 போட்ட கூட்டணி மாதிரியே இப்ப திமுக தலைமையிலான கூட்டணியில பாஜகவும் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கும் உங்களுக்கு சம்மதமா? இப்ப நடக்க போற தேர்தல் 2014 தேர்தலுக்கு இல்ல, அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு வரோம். இந்த கலைஞரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கத்திலே நம்ம என்ன சொன்னோம், 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், அதிதீவிரமான மதவாத சக்திகளோடு கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம், குறிப்பா பாரதிய ஜனதா இருக்கிற அணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். இது நான் வெறும் ஓட்டு வங்கிக்காக சொல்லல, முஸ்லீம்களுடைய ஓட்டை பெறணும் அல்லது கிறிஸ்தவர்களுடைய வார்த்தைகளை பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லல. எங்க கட்சி வந்து அம்பேத்கருடைய கொள்கையில ஏற்றுக்கொண்ட கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அதிதீவிர இந்துத்துவ சக்திகளை வந்து கடுமையா சாடி இருக்கிறார் அந்த காலத்துல, இந்துத்துவ சக்தியில மதவாத சக்தியில மதவாத சக்திகள் வச்சு அதிதீவிரன்னா ஹார்ட் கோர் இந்துத்துவ போர்ஸ் தான் அது சொல்றது, அதை வந்து ஹார்ட் கோர் கம்யூனல் போர்சஸ்ங்கிறத விட ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது ஹார்ட் கோர் இந்துத்துவ போர்சஸ். குறிப்பா இன்னைக்கு மோடி அவர்கள் தூக்கி பிடிச்சிருக்கிற சர்தார் பட்டேல் இருக்காருல்ல, சர்தார் பட்டேலுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கடுமையான முரண்பாடு இருந்தது. அவர் வந்து கோட் ஆஃப் இந்து பில்னு ஒன்று கொண்டு வர்றாரு, யாரு அம்பேத்கர், அவர் சட்ட அமைச்சராக இருந்த காலத்தில், அது இந்து சட்ட மசோதா. அந்த சட்ட மசோதாவில் பெண்களுக்கும் சொத்துரிமை வந்து கொண்டு வராங்க, ஆணும் பெண்ணும் சமங்கிறது. அப்புறம் பார்ப்பனராக இருந்தாலும் கடைசியில் இருக்கிற தலித்தா இருந்தாலும் இந்து மதம்னா ஒரே வகையான வாழ்க்கை முறையும் சடங்கு முறையும் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாரு அவர். இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சு பெண்களையே திரட்டி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறது வந்து தப்பு, அது இந்து தர்மத்தை எதிர்க்கிறதுங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்னால போராட வச்சவர் வந்து சர்தார் பட்டேல். அதே அம்பேத்கரும் அதே பட்டேலும் ஒரே அமைச்சர்கள் இருந்தவர்கள். அது மாதிரி என்னோட கேள்வி என்னன்னா, 2001 நீங்களும் வந்து ஒன்னு ஒரே கூட்டணி இருந்தவங்க, அன்னைக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, என்ன சொன்னீங்க, நாங்க வந்து திமுக தலைமையில தான் இருந்தோமே தவிர பாஜக தலைமையில இல்லைன்னு. அதே வாய்ப்பு 2014 பொதுத் தேர்தலில் ஏற்படும் போது இப்பயும் வந்து பாஜக திமுக கூட்டணி அமைக்குது, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் இருக்க மாட்டோம், நான் அப்படியே சொல்லிடுறேன், நான் அப்படியே சொல்லிடுறேன். அன்னைக்கு நாங்கள் வந்து ஒருவேளை எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த 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 வலிமை கூட எங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், தெளிவாக சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிற அணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம். அது திமுகவுக்கே ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வர்ற ஒரு சூழல் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால எங்களுடைய அரசியல் எதிர்காலமே சூன்யமானா கூட அதை பற்றி நான் கவலைப்படலை. என்னுடைய பார்வையில் மோடிக்கு பின்னால ரெண்டு சக்திகள் இருக்கிறாங்க, ஒன்று வந்து அதிதீவிர மதவாதிகளாக இருக்கிற RSS, இன்னொன்று வந்து தனியார் மய மதமாதல் கொள்கையை 100 விழுக்காடு இந்தியாவுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெறிபிடித்து திரிகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த ரெண்டு பேர் தான் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி மீடியா மூலமா ஒரு மீடியா ஹைப்பை உருவாக்குறாங்க. மோடி அலை வீசுவதா? மோடி அலைல நிச்சயமா கிடையாது, தமிழ்நாட்டில் ஒரு அலையே கிடையாது. நீங்க சொன்ன ரெண்டு அணியிலுமே பாத்தீங்கன்னா, ரெண்டு குணங்கள்ல பாத்தீங்கன்னா, RSS ஆல அதோடைய குழந்தையா பெறப்பட்ட பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சவர் தான் உங்களுடைய அணித்தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி, நிறைய முறை வச்சிருக்காரு, அவங்களோட அமைச்சர்களே பங்கு விட்டார்.
அதே நீங்க முதலாளித்துவ சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, முதலாளித்துவ சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ கூட கடைசியா கூட கூட்டணி வெளிவந்த பிறகு கூட சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நிறுவனங்களுக்கு ஆதரவா ஓட்டளிச்சதுதான் திமுக. என்ன கொள்கையில நீங்க வந்து பிஜேபி கூட முரண்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்பரேட் நிறுவனங்கள் மோடியை உயர்த்தி பிடிக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், கார்பரேட் நிறுவனங்களோட தொடர்பே இல்லாம எந்த அரசியல் கட்சியும் வந்து தமிழக இந்தியாவில் கிடையாது. கார்பரேட் நிறுவனங்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடும் தொடர்பில் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மோடி அலை வீசுவதா ஒரு ஒரு பிரமை உருவாக்கப்பட்டிருக்கல, ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கல, அது உண்மை இல்லைங்கிற. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகையில கிட்டத்தட்ட 20 பக்கங்கள் இந்த செய்திகள் தான் வந்து பதிவாகி இருந்துச்சு, 10-15 பக்கங்களுக்கு மேல. என்னன்னா என்னென்ன நிறுவனங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த வேலையை செய்யறதுக்கு, இவருக்கு ஆதரவாகவும் ஒரு ஒரு நிறுவனம் பிரச்சாரம் பண்ணுது, இவருக்கு எதிராகவும் இன்னொரு நிறுவனம் பிரச்சாரம் பண்ணுது. ஆக எந்த நேரமும் லைம் லைட்ல லைவ்ல தேர்தல் வரையிலும் வந்து மோடியை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க பண்றாங்க. ஏன்னா குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற இந்த சூழல்ல தனியார் நிறுவனங்களுக்கு மிக குறைந்த வட்டியில பணம் கொடுக்கிறாரு, நிதி கொடுக்கிறாரு, மிக குறைந்த விலையில நிலங்கள் கொடுக்கிறாரு, இலவசமாகவும் நிலங்கள் கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது 100 விழுக்காடு உடன்பாடு உள்ளவரா இருக்காரு. பிரதமருடைய கொள்கையா இருக்குது, தமிழக அரசுடைய கொள்கையா இருக்குது, இதே திமுக தலைவர் ஒப்பீட்டு அளவுல அந்த மாதிரி இல்ல. அதுதான் உங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய திமுக தலைவர் அவர் ஆட்சியில் இருந்தபோது சென்னையில் இருக்கக்கூடிய ஹூண்டாய் நிறுவனத்திலிருந்து நோக்கியா நிறுவனத்திலிருந்து பல்வேறு நிறுவனங்களும் நான் தான் கொண்டு வந்தேன் சொல்லி பெருமைப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கான இலவச நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. முதலீடு செய்யறதுங்கிறது வேற, முதல் வெளிநாட்டு அயல் நாடுகளின் முதலீடுகளை கொண்டு வரது, பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை அனுமதிக்கிறது வேற. ஆனா 100 விழுக்காடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்துவது அப்படிங்கிற முயற்சி இருக்குல்ல, தனியார் மயப்படுத்துவது பிரைவேட்டைசேஷன். இன்னைக்கு அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் கூட, நீங்க சொல்றது வந்து நான் ஒத்துக்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையிலே அது ஒரு முக்கியமான கொள்கையா இருக்குது, பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் இல்ல. ஆனா இவரை உயர்த்தி பிடிக்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க, மன்மோகன் சிங்கை விட மோடி நமக்கு நல்லா பயன்படுவாரு அப்படிங்கறதான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் மோடி அலை வீசலன்னு சொல்லி சொல்றீங்க, அது அலை இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் திருச்சியில நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் மோடி கலந்துகிட்ட போது அங்க வந்த கூட்டம் அவங்களே எதிர்பார்க்காத கூட்டம்னு சொன்னாங்க. அவங்க நாங்க ஏற்பாடு பண்ணல, எங்களோட சக்திக்கு மீறி எங்களோட எதிர்பார்ப்பு மீறி வந்து சொன்னாங்க. ஒரு அலையோ ஒரு ஆர்வமோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லாம இந்த கூட்டம் சாத்தியமா? 100,000 பேர் வர்றதுங்கிறதுனா இப்ப சாதாரண ஒரு நடிகன் போயினாலே 100,000 பேர் வராங்க. இப்ப அந்த மாதிரி மோடியை பாக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா கூட நான் கூட போயிருந்திருப்பேன். அந்த அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருந்திருந்தேன்னா நான் கூட ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் என்னதான் மோடி பேசுறான்னு கேட்க போயிருந்திருப்பேன். அதனால வந்தவங்க அத்தனை பேருமே பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் சொல்ல முடியாது. அவங்க ஆதரவாளர்களோ வாக்காளர்களோ சொல்ல, ஆனா அவர் என்ன பேசுறாருங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை மீடியா உருவாக்கி இருக்கு, ஊடகங்களின் மாயை அது. இந்த ஊழல் எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு புதிய கொள்கை கிடையாது, ஒரு புதிய முழக்கமே கிடையாது, அது ஒரு நியூ ஸ்லோகன் கிடையாது. அண்ணாசாரிய சொல்ற ஊழல் எதிர்ப்புங்கிறது, கெஜ்ரிவால் சொல்ற ஊழல் எதிர்ப்புங்கிறது வெரி வெரி ஓல்டு ஃபேஷன் அது. ஆனா அதுக்கு என்ன முக்கியத்துவம் தராங்க, ஏன் அதுக்கு முக்கியத்துவம் வருது, எப்படி அது ஊடகங்கள் இடம்பெறுது, அதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் செய்யல அப்படிங்கிறனால புதுசா அவங்க எல்லாம் செய்வாங்களாங்கிற முயற்சி அது. அப்படி இல்ல, அதே முழக்கத்தை மாயாவதி சொன்னா அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிப்பாங்களா? மாட்டாங்க. அதே முழக்கத்தை திருமாவளவன் சொன்னா அந்த அளவுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குமா? ஊழல் ஒழிக்கணுங்கிறது எனக்கு தான் உடன்பாடு இருக்கு. அண்ணா சாரி மாதிரி நான் கூட தான் உண்ணாவிரதம் இருக்க முடியும், என்னுடைய உண்ணாவிரதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்களா? இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செட்டப். இப்ப மன்மோகன் சிங் தலைமையிலான அரசுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை தரணும்னு கார்பரேட் நிறுவனங்கள் விரும்புறாங்க. இப்ப மாயாவதி வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு அதுக்கு ஏதாவது ஆதரவு கொடுப்பாங்களான்னு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவங்க மேலே நிறைய ஊழல் புகார் இருந்துச்சு. நீங்க வந்து கிளீன் இமேஜ் உள்ள ஒரு ஆள் தனியா உங்களே வச்சுக்கிறேன். விஜயகாந்தே ஊழல் எதிர்க்கிறேன் இப்ப ஒரு மாநாடு போட போறாரு. இந்த மாநாட்டை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, நேஷனல் மீடியா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, அது பாப்போம் நம்ம. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஈழ பிரச்சனைக்கா உண்ணாவிரதம் போது இதே இதுல எல்லா நாளேடுகளும் எல்லா தொலைக்காட்சியும் முதல் பக்கத்துல முதல் செய்தியாக நேஷனல் மீடியா அளவுக்கு முக்கியத்துவம் தர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அண்ணா சாரே வெளியில இருந்து போராடிட்டு இருக்காரு, கெஜ்ரிவால் உள்ள போயிருக்காரு. இப்ப உள்ள போன கெஜ்ரிவால் என்ன பண்ண முடியும், அவர் சொன்ன அத்தனையுமே வந்து மீறிட்டு தான் செஞ்சிருக்காரு. இருக்க முடியாது, திருமணம் ஆகாத வரையிலும் வேணா நீங்க கற்புள்ள பெண்ணா இருக்கலாம், கற்புள்ள ஆனா இருக்கலாம், திருமணம் ஆன பிறகு மேரிட்னா அதுக்கு பிறகு நீங்க எதை பேச முடியும், கண்ணி கழிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி கெஜ்ரிவால் இன்னைக்கு கண்ணி கழிஞ்சிட்டாரு, அவர் ஒரு கண்ணி கழிந்த பெண் மாதிரி ஆயிட்டாரு. இனிமே அவர் வந்து ஊழலை எதிர்த்து போராட முடியுமா? நிச்சயமா முடியாது. எத்தனை அண்ணாசாரி வந்தாலும் ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து வல்லரசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை பத்தி தான் பேச முடியும். நீங்க வந்து அமெரிக்கா பிரச்சனை பத்தி அமெரிக்கா பிரச்சனை பத்தி பேசுறது அதிகமா பாமக பத்தி பேசுறீங்க. நீங்க பாமக பத்தி பேசுறீங்க, பாதிக்கப்பட்டது நீங்க, அடி வாங்குறது நீங்க, அதனால நீங்க வந்து உங்களுடைய போர்க்களை அடிப்படை புரிதல் வேணுங்கிற ஃபண்டமெண்டல் வந்து புரிஞ்சிருக்கணும். ஊழலை ஒழிக்கிறதுக்கு, வறுமையை ஒழிக்கிறதுக்கு எது அடிப்படை? இங்க இருக்கக்கூடிய சமூக உறவுகள்ல மாற்றம் வேணும், பண்பாட்டு உறவுகள்ல மாற்றம் வேணும், பொருளாதார உற்பத்தி மற்றும் விநியோக முறைகள்ல வந்து மாற்றம் வேணும். அதை பற்றி கவலைப்படாம வந்து பணம் வாங்குறவன் மட்டும்தான் குற்றவாளி, அவனை நடவடிக்கை எடுத்துட்டா எல்லாம் ஒழிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு ஒரு அறியாமை வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் சொல்றேன்,
பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் முதலாளிகள் வந்து பணம் கொடுக்காம அரசியல்வாதிகள் எங்க வந்து லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லி தான் வந்து லஞ்சம் கொடுத்தாதான் வேலை செய்யறோம் சொல்றாங்க. எத்தனை பேர் நான் காசு கொடுத்து நீ வேலை செய்யும் சொல்ற மாதிரி இருக்காங்க. 50% இப்படி 50% அப்படி இருக்கிறான்ல. இப்ப ஒரு 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 சர்டிபிகேட் வாங்க போற இடத்துல வந்து ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்குறான்னு சொன்னா 100 பேர் போட்டி போடுவான். எனக்கு முன்னாடி கொடு, நான் இருந்தா 50 ரூபா தரேன் முன்னாடி கொடு அப்படின்னு கொடுக்கறவன் இருக்கிறான்ல. அப்ப கொடுக்கறவனை பத்தி, இந்த முதலாளிகளை பற்றி, பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி, வல்லரசுகளை பற்றி, இந்த லஞ்சத்தை கொடுக்கறவன் ஊழல் செய்யறது காரணமானவனை நாம எங்க கண்டுபிடிச்சோம்? பணம் வாங்குறவனை தாண்டி பணம் கொடுக்கறவனே நீங்க கணக்குல உள்ள அது வந்து இந்த காம்படிஷன் அது வருது. உங்களுக்கு வந்து 2G யார் போட்டி போட்ட 5 முக்கியமான நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை பத்தி யாராவது பேசிக்கிறவன், அந்த நிறுவனங்கள் எவன் போட்டி போட்டு நான் 1000 ரூபா கமிஷன் தரேன் எனக்கு இந்த வேலையை கொடுன்னு சொல்லி கேட்டவனை பத்தி அதான் நான் பேசிக்கிறவன் பேசல, ஊடகங்களும் பேசல, வாங்கினவனை பத்தி தான் பேசுறான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, வாங்கிட்டான்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, பொதுவா ஊழல் இவங்க வாங்கினாங்கிற ஒரு இதை சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டை தான் சொல்றேன். அது வாங்கினாங்களா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தான் சொல்லணும். உங்களுடைய பார்வையில, உங்களுடைய கூட்டணிக்கு புதிய வரவா வந்திருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும், அதாவது தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பிள்ளையா இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் மதவாத இயக்கங்களா, சமத்துவ இயக்கங்களா? அதாவது ஒரு அக்ரசார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆக்கிரமிப்பு பண்றவன் சொல்லுவோம், மிதமா மிதமா இல்ல இல்ல, குற்றத்தை செய்கிறவன் ஒருத்தன், குற்றத்திலிருந்து தற்காத்துக் கொள்கிறவன், ரெண்டு வகைதான் இருக்காங்க. இவங்க சிறுபான்மையா இருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறவங்க எப்பவுமே டிஃபென்சிவ் சைட்ல இருந்து தான் பேசுறாங்க. இப்ப நான் வந்து ஒரு சாதியை வந்து அணிதிரட்டுறேன் அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் அணிதிரட்டுறதுங்கிறது வந்து பாதுகாப்புக்காக. ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்கன்னா, அவங்க ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் சாதி சங்கத்தை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. யாரும் திடீர்னு ஊருக்குள்ள பூந்து தீ வைக்கிறதில்ல, யாரும் ஊருக்குள்ள பூந்து அடிக்கிறதில்ல, அவங்க சொத்துக்களை சூறையாடுறதில்ல. எதுக்கு அவங்களுக்கு சாதி சங்கம்? அவங்களுடைய ஆதிக்கத்தையும் அவங்களுடைய சுரண்டலையும் தக்க வச்சுக்கிறதுக்காக பண்றாங்க. அஃபென்சிவா இருக்கிறது வேற, டிஃபென்சிவா இருக்கிறது வேற. நீ இந்த பக்கம் வந்து எண்ணிக்கையை வச்சுக்கிறீங்க, அந்த பக்கம் ஆளுமை, ரெண்டு வேறு வேறு உதாரணத்தை கையாளுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த அடிப்படையை நீங்க தெரியும், கட்டாயம் இதை புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா விஷயங்களுமே ரெண்டு பக்கம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா அஃபென்சிவ் சைட்ல யார் இருக்கிறா, டிஃபென்சிவ் சைட்ல யார் இருக்கான்னு பாக்கணும். இதுதான் டெமோக்ராட்டிக் அப்ரோச் பேரு. இந்த இடத்துல ஆதிக்க சாதி, இந்த ஆதிக்க சாதின்னு சொல்றது நீங்க வந்து எண்ணிக்கையில் எடுத்துறீங்க. முஸ்லீம்களை பத்தி பேசும்போது இவர்கள் எல்லாம் வந்து இந்துக்களை பூரா ஒருமைப்படுத்துறீங்க. இந்த பக்கம் நீங்க பாக்கும்போது உங்களை சொல்லுங்க, நீங்க வந்து எண்ணிக்கையில மெஜாரிட்டியா இருக்கீங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து எண்ணிக்கையில மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, ஆதிக்க சக்திகள் பண்றாங்க, அவங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி லெவல பாத்தீங்கன்னா மைனாரிட்டியா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து ஆதிக்கத்துல பெரியவங்க, இவங்க வந்து எண்ணிக்கையில பெரியவங்க, ரெண்டு ஒரு மாறுபட்ட ஸ்கேல் வச்சு நீங்க பாருங்க. இதெல்லாம் இந்த மல்டி ஃபேசியேட்டட் அப்ரோச்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பல வகைப்பட்ட முரண்பாடுகள் நிறைந்ததுதான் சமூகம். எல்லாத்திலையும் எது வந்து ஆதிக்கம் பண்றாங்கிறது தான் அளவுகோலா வச்சுக்கணும். எண்ணிக்கை பார்க்க கூடாது. ஆதிக்கம் அதாவது எண்ணிக்கையும் வந்து ஒரு இடத்துல பெரும்பான்மைங்கிறதுல ஆதிக்கம் பண்றான். அவனுடைய சோசியல் ரிலேஷன்ஷிப், அவனுடைய பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான உறவுகள் வந்து அவனுடைய ஆதிக்கத்துக்கு காரணமா இருக்கும். மூணே மூணு அளவுகள் தானே, ஒன்னு ஆதிக்கம், இன்னொன்னு ஒடுக்குமுறை. இது ரெண்டும் எதுக்காக செய்யறாங்கன்னா, சுரண்டலை தக்க வச்சுக்கிறதுக்காக, எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்காக. ஸோ உங்களுடைய பார்வையில வந்து இந்துக்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, மேல்தட்டு வர்க்கம் வந்து தாழ்த்தப்பட்ட ஆதிக்கம் செய்யறாங்க. ரிவர்ஸ்ல நீங்க எப்பயும் யோசிக்க போறது இல்ல. ஆதிக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நம்ம பாக்குறோம். வேற எந்த அளவுகளும் எங்கிட்ட கிடையாது. ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். இந்த சுரண்டல்ங்கிறது சமூகத்துல எல்லா நிலைகளிலும் இருக்கு. இந்த சுரண்டலை தக்க வைக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஆதிக்கம் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறான். அவனே அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறான். அவனே வந்து உயர்ந்த சாதியா இருக்கணும்னு நினைக்கிறான். அவனே கல்வியை பெறணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன பண்றான், அதை கேட்டு வெளியே வர்றவங்க கூட அடிச்சு நொறுக்கிறான், ஒடுக்குமுறை செய்யறான். அதுக்கு போலீஸ் துணையா இருக்குது, அரசாங்கம் துணையா இருக்குது. ஆக இந்த ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் விடுதலை போராட்டம், ஜனநாயக போராட்டம். அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால முஸ்லீம்களை போயிட்டு நீங்க வந்து அவங்க போய் ஒரு ஆதிக்க சக்தியா இருந்து மற்ற பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ முடியாது. ஏன்னா வெறும் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா தான் கேக்குறேன், திமுக கூட்டணி தலைமை ஏன் நீங்க வைக்க கூடாது? ஏன் எப்பயுமே திமுக ஆதிக்கம் பண்ணிட்டே இருக்கணும்? திமுக கூட்டணி தலைமை ஏன் திருமாவளவன் வழக்கி வைக்க கூடாது? இது ரொம்ப அருமையான கேள்வி. இதுக்கு வந்து இந்த சமூக கட்டமைப்பு தான் காரணம். நான் மட்டும் காரணம் இல்ல, அல்லது அவர் மட்டும் காரணம் இல்ல. என்னால இப்ப வந்து 234 தொகுதியிலும் வேட்பாளரை போடுற அளவுக்கு பொருளாதார வலிமை இருந்தா நான் போட்டு காட்ட முடியும். எனக்கு தமிழ்நாடு முழுக்க 10% மேலான வாக்கு வங்கி என்னால காட்ட முடியும். ஆனால் திமுகவில் அண்ணாதிமுக மாறி மாறி நான் கூட்டணி வச்சா கூட 8, 9, 10 அதுக்கு மேல எனக்கு தரமாட்டாங்க. இந்த இது வந்து ஒரு சோசியல் ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. இல்ல நாங்க 234 தொகுதியில் நீங்களே போட்டிட வேண்டியதான், உங்களை யார் தடுக்கிறா? ஆமா, அதுக்கான பொருளாதார வலிமை எனக்கு வேணும் இல்ல. நான் அந்த மாதிரி வளரல இல்ல. இந்த சமூகம் எல்லாத்தையுமே நான் என்ன அணிதிரட்டக்கூடிய
என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் அணிதிரட்டக்கூடிய சமூகங்கள் வந்து அன்றாட காட்சிகளான சமூகமா இருக்கு. மட்டுமா போராடலாம், எனக்கு வந்து மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி நான் இந்த சாதிக்காக தான் பாடுபடுறேன்னு சாதி பெருமையை பேசிக்கிட்டு சாதி உணர்வை தூண்டி விட்டு நான் பண்ணல. நான் எல்லா பிரச்சனையும் பேசுறேன். அப்ப ஏன் மக்கள் உங்களை ஏத்துக்கல? ஏன் அதான் பேசணும்? ஏன் மோடி அதை பேச மாட்டேங்கிறாரு? மோடி அதை பேச சொல்லுங்க. நான் மோடி தலைமை, நான் மோடி பிரதமர், நான் என்னுடைய கட்சியின் மூலமா நான் டிக்ளேர் பண்றேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, 20 ஆண்டுகளா அரசியல் இயக்கம் நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழக மக்கள் உண்மையான உங்களுடைய போராட்ட குணத்தை பார்த்து அங்கீகரிச்சிருக்கோம். நீங்க இன்னைக்கு 234 கட்சியிலும் 24 தொகுதியிலும் வளம்பட்டுருக்கணும். நீங்க தேமுதிகாட்டையோ காங்கிரஸ்டையோ திமுகட்டையோ போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை தெரியல அவங்க வந்திருக்கணும். அப்படி ஒரு நிலை வந்து சமூகத்துல வரணும்னா இந்த சமூகத்துல கூடிய உறவு முறைகள் எல்லாமே மாறணும். இந்த சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய எல்லா முறைகளுமே மாற வேண்டியிருக்கு. அதுதான் அந்த சோசியல் சேஞ்ச் தான் வரணும்ன்றாங்க. நீங்க சொல்றீங்க இங்க வந்து இப்ப பாமகவும் பாஜகவும் சேர்ந்தா அந்த அடியில் நான் இருக்க மாட்டேன், அது எந்த தலைமையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர் உறுதியான முடிவு எடுக்கிறீங்க. அதே மாதிரி உத்தரவாதமா உங்களால காங்கிரஸ் அந்த அணியில் இருந்தாலும் நான் சேர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படி வந்து காங்கிரஸ் அப்படி பாக்கல. நான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை இருந்தாலும், ஈழத்தமிழர் பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு நான் இப்ப இந்த இதுல இந்த கூட்டணியில நான் இருந்தேன். இந்த கூட்டணியில பதவி உயர்வில் இடஒதுக்கீடு காங்கிரஸ் அதுக்கு உடன்பட்டு அதுக்கு ஒரு மசாதா தயார் பண்ணி மாநிலங்கள் அவையில நிறைவேற்றியிருக்கு. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு, தனியார் துறையில் இடஒதுக்கீடு, அது எனக்கு வேணும். சோசியல் ஜஸ்டிஸ் தனியார் துறையில் இடஒதுக்கீடுக்கான சட்டத்துக்கு காங்கிரஸ் உடன்பட்டிருக்கு. இன்னும் அதுக்கான பில் வந்து அவங்க தயார் பண்ணல, ஆனா அதுக்கான முயற்சி பல கூட்டங்கள் நடத்திருக்காங்க. அந்த பல கூட்டங்கள்ல அவங்க வந்து உடன்பாடான ஒரு இசைவை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் ஆக்ட்னா இப்ப இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுற இடஒதுக்கீடு இல்லை, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், அவ்வளவுதான். பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அரசியல் இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படுகிறது. கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அடிப்படையில் தான் வழங்கப்படுதே தவிர அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இல்லை. இப்போ என்ன கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சட்டம் வரணும். ஊழல் வந்து ஒழிக்கப்படணும், அது கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஆனா தனியா ஊழலுக்குன்னு லோக்பால் அதை ஒழிக்கிறதுன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு ஆக்ட் வேணும். ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு காங்கிரசுக்கு வந்து ஒரு இசைவான மனோபாவம் இருக்கு. ஆனா பிஜேபிக்கு அப்படி கிடையாது. பிஜேபிக்கு சமூக நீதி கொள்கையே அவங்களுக்கு வேறுபாடு இருக்கு. அவங்க என்ன நீங்கதான் சொன்னீங்க, காங்கிரஸ் பிஜேபிங்கிறது பேர் தான் வேற ஏதோ ரெண்டு ஒன்று தான். ஈழத்தமிழர் பிரச்சனை பேசும்போது சொன்னேன், நான் ஈழத்தமிழர் பிரச்சனை பேசும்போது நான் சொன்னேன். பல விஷயங்கள்ல இவங்க அதனாலதான் அவங்களை அதிதீவிர மதவாத சக்தியும் சொல்றோம். இவங்களும் மதவாத சக்தின்னு நம்ம சொல்லலாம், ஆனா இவங்களை வந்து இவங்க கட்சிக்குள்ளே மதவாதிகள் இருக்காங்க, சாதியவாதிகள் இருக்காங்க. நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது பாபா குசுரி இடிக்கப்பட்டது. நினைச்சிருந்தா ஒரு சும்மா ஒரு பக்ஷாட் பண்ணியிருந்தா கூட அதை தடுத்துருக்க முடியும். நரசிம்மராவ் வந்து ஒரு பாராமிலிட்டரி போர்ஸ் அனுப்பி மக்களை அடிச்சிருக்க வேண்டியதில்லை. ஸோ ஒரு பாபர் மசூதி இடிப்பை தடுத்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க. அதாவது அது அதிதீவிரவாதிகள்ங்கிறது வேற, மிதவாதிகளா இருக்கிறவங்க வேற தானே. இந்தியால இந்த மத பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறதுக்கு ரெண்டு சம்பவம் தான் காரணம். ஒன்னு 2002 கலவரம், இன்னொன்று வந்து பாபர் மசூதி இடிப்பு. ரெண்டுக்கும் காரணமானவர் யாரும் சொல்லுவீங்களா? ஒருத்தர் மட்டும் ஒரு பார்வையும் இன்னொருத்தர் இன்னொரு பார்வையும் வைக்கிறீங்க. கொள்கைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதாவது காங்கிரஸ் கிட்ட இருக்கிற கொள்கைக்கும் பாரதிய ஜனதா கிட்ட இருக்கிற கொள்கைக்கும் மிகப்பெரிய அளவில் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை வந்து நம்ம மறுக்க முடியாது. நீங்க நேற்று வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருந்த, கடுமையா போராடிட்டு இருந்த இலங்கை பிரச்சனையில இதுவரைக்கும் ஒரு முறை கூட காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் ஈழம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்களை போன்ற பலர் குற்றஞ்சாட்டக்கூடிய விஷயம் தான், காங்கிரஸ் தான் அந்த போருக்கே காரணம், போரை நடத்தியதே காங்கிரஸ் சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ஆனா பிஜேபி அந்த கட்சியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு நிலைமை மோசமானா தனியிலம் தான் சரி அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே சுஷ்மா சுவராஜ் எதிர்கட்சி செல்லக்கூடிய பிஜேபி சேர்ந்தவங்க வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு கருத்துல சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுடைய பிரதான கோரிக்கையா கொள்கையா இருக்கக்கூடிய நீங்க மூச்சுக்கு முன்னதை சொல்லிட்டு இருந்த விஷயத்துல ரெண்டு முரண்பட்ட விஷயத்தை பாக்குறோம். இப்ப காங்கிரஸ் பரவாயில்லையா? இல்ல, அதாவது பாரதிய ஜனதாவும் இந்த நாட்டாண்டது வாஜ்பாய் தலைமையில அப்பவும் ஈழத்துல பொறுமை நடந்தது, அப்பவும் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை விட இன்னும் முக்கியமா சொல்ல போனா பாரதிய ஜனதா வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சிங்களவர்கள் குண்டு போட்டதெல்லாம் எங்க எந்த கோயில குண்டு போட்டாங்க? இந்து கோயில தான் குண்டு போட்டாங்க. என்னைக்காவது இந்து கோயில்களை வந்து சிங்களவர்கள் இடிக்கிறார்கள், அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு எங்க இருந்தாவது ஒரு குரல் வந்துச்சா? பாரதிய ஜனதா நான் சொன்னா நீங்க தான் முரண்படுவீங்க. மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, இங்க இருந்து ஒரு ஆயுதம் கூட போக கூடாது நாங்க வலியுறுத்தினோம்,
பாஜகவுடைய 6 ஆண்டு ஆட்சி காலத்துல 1000 கூட இலங்கை கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மதிமுக பட்ஜெட் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, பழனிடுமாறன் சொன்னாரு 6 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில ஒரு மீனவர் கூட தாக்கப்படல, தமிழ் மீனவர் கூட இலங்கையால் தாக்கப்படல. நான் சொல்லல, அவர் சொன்னார். நீங்க தகவல், 25 ஆண்டுகள்ல எவ்வளவு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து பாரதிய ஜனதா, அவர் சொல்றது 98ல இருந்து 2004 வரைக்குமான 4 ஆண்டு 6 ஆண்டு சொல்றாரு. 98ல இருந்து பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில இருந்து பல மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், பிடிபட்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். அவர் சொன்ன வார்த்தை பாரதிய ஜனதா வந்து ஒரே ஒற்றை ஆட்சி தான் விரும்புது, சிங்களவருடைய ஆட்சி தான் தமிழர்களுக்கு உரிமை. பாரதிய ஜனதா வந்து சிங்களவர்களை வந்து சிங்களவர்களாகவும் தமிழர்களை இந்துக்களாகவும் பார்க்கல, சிங்களவர்களை தங்களுக்கு ஆதரவானவர்களாகவும் தமிழர்களை வந்து அநாதைகளாகவும் தான் அவங்க பார்க்கறாங்க. காங்கிரஸ் இப்படி பாக்குது இல்ல, பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு. நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குல்ல, இதையும் தாண்டி இந்தியாவுடைய பல பிரச்சனைகள் இருக்குல்ல. 2014 பொது தேர்தலில் நீங்க வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை பத்தி பார்க்க வேண்டியது இல்ல. எப்படி 2014 பொது தேர்தலில் இலங்கை மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை பிரச்சனை பார்ப்போம். அதனால நான் போய் இப்ப காங்கிரஸோட கூட்டணி வச்சு நான் சொல்லவே இல்லையே, திமுகவும் காங்கிரசும் ஒன்னா சேரும் நான் சொல்லவே இல்லையே. காங்கிரஸ் நேற்று கூட ஹிந்துல 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, திமுக பொதுக்குழு எடுத்த முடிவின்படி சரியாக பயணம் செய்கிறது என்று நான் நம்புகிறேன். காங்கிரசையும் பாரதிய ஜனதாவும் புறக்கணித்துவிட்டு கூட்டணி அமைப்பது என்று திமுக முடிவெடுத்திருப்பதை வரவேற்கிறேன். அவர்களுடைய உண்மையான சக்தியை அறிந்து கொள்வதற்கு இப்படி தனிமைப்படுத்தப்படுவது அவசியம் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம என்ன சொல்றீங்க, பிஜேபியோ பாமக ஒரு இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அத மாதிரி காங்கிரஸ் பத்தி உங்களால சொல்ல முடியல. அந்த ரெண்டு கட்சி மாதிரி ரொம்ப வெளிப்படையா ஒரு நிர்வாணமான சாதி வெறியையும் மதவெறியையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி அல்ல காங்கிரஸ். அந்த விவகாரத்துல இந்த அணுகுமுறையை நான் கையாளுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில சிறுபான்மை அணி அப்படின்னு ஒரு அணியே இல்லாத ஒரு கட்சி உங்களால சொல்ல முடியுமா? எல்லா கட்சியிலும் சிறுபான்மையினர் இருக்காங்க. தேமுதிக அப்படி ஒரு அணியே கிடையாது. தேமுதிக சிறுபான்மை அணி ஒரு அணியே கிடையாது. அப்ப அது வந்து மதவாத கட்சியா இல்லாட்டி சிறுபான்மையை சமூகமா பார்க்கக்கூடிய கட்சியா, எப்படி அதை பாக்குறீங்க? இப்பதான் அவங்க கட்சி உருவாக்கிட்டு வராங்க, இனிமேதான் அவங்க ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் உருவாக்குவாங்க. இல்ல அவங்க வந்து பொது தேர்தல சந்திச்சிருக்காங்க, சட்டத்துறை தேர்தல சந்திச்சிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. தேவையில்லைன்னு நினைக்கலாம், எல்லாருமே அதை கம்பல்சரியா வைக்கணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. எல்லாமே அவங்க கட்சியில கூட முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி வந்து சிறுபான்மை வச்சிருக்காங்க, தேமுதிக அவங்களுக்கு அது தேவை. பாரதிய ஜனதா வந்து நாங்க சிறுபான்மையினருக்கு எதிரிகள் இல்லைன்னு சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு, அதனால அவங்க அதை வச்சிருக்காங்க. உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க வந்து தேமுதிக அந்த அணிக்கு வரணும்னு விரும்புறீங்கனால அவங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை ஒத்து போதா தெரிஞ்சுக்கிறேன். தேமுதிகவோடவும் நான் வந்து சில விஷயங்கள்ல முரண்பட்டிருக்கிறேன், எதிராகவும் பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன், நான் இல்லைன்னு மறுக்கல. வெறும் கவர்ச்சியை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், மேடைகளை உங்களை வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு அது செய்தி காதுக்கு வந்துச்சால எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் தாண்டி வந்து உங்கள்ட்ட பேசுறேன். வெறும் திருமண அழைப்புதழ் கொடுக்கறதுக்காக வந்த நான் அரசியல் பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்னுடைய விருப்பம் நீங்க வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் மதவாத சக்திகளோடு சாதியவாத சக்திகளோடு கைகோர்க்காமல் இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது யாரும் அனுப்பி யாருக்காகவும் தூதரா நான் வரல, இந்த விஷயம் பூரா அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். தமிழரி மனிதன் வந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார், அதை பத்தி வெளிப்படையா அவர் சொல்றாரு, நான் வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்றேன். கூட்டணியை இந்த கூட்டணி அமைக்கிறது தமிழறி மனிதன் யார், அவர் என்ன அரசியல் கட்சி நடத்துறாரா, அவர் என்ன அல்லது எந்த கட்சியினுடைய புரோக்கர், அவர் என்ன தேவை அவருக்கு அது இருக்கு? அவர் இவ்வளவு நாளா காந்தி முகமூடி போட்டுக்கொண்ட ஒரு கோட்சேங்கிறது இப்பதான் அவர் அம்பலப்பட்டிருக்காரு. இவ்வளவு நாளா அவர் காந்தியவாதி தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவின் வாரிசுகளுக்கு இன்னைக்கு அவர் வந்து தோல் கொடுக்கிறார், கோட்சேவனுடைய வாரிசுகளுக்கு தோல் கொடுக்கிறார். அப்ப தமிழறிவு மணியன் இவ்வளவு காலமா ஒரு வேடம் அணிந்த முகமூடி அணிந்த ஒரு தீவிர சமூக விரோத அடையாளத்தோடு இருந்திருக்கிறார், அதுதான் இன்னைக்கு வெளியில அம்பலமாயிருக்கு. அவர் வந்து எந்த கட்சியோட புரோக்கர் அப்படின்னா, திமுக தலைவர் சொல்லிட்டாரு நாங்க சொல்லி நீங்க போலன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் சொல்லிட்டீங்க அவங்க யாருக்கா தூது நம்ம போலன்னு சொல்லிட்டு, அப்ப யாருக்கு நீங்க புரோக்கரா சொல்றீங்க? உங்களுக்கு நான் யாருக்காக என்னோட சேருங்க அவங்களோட போய் சேருங்க இந்த அணியில சேருங்க நான் சொல்லவே இல்லையா. நீங்க 100 முறை சொல்லிருக்கீங்க திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும், 100 முறை சொல்லிருக்கீங்க. சொல்லவே கிடையாது, எல்லாம் பத்திரிகையில் அப்படி எழுதிருக்கிறாங்க, நான் எந்த இடத்துல அப்படி சொல்லல, என்னுடைய வாயால் வந்த நாங்களும் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணியில் தேமுதிக இடம்பெற்றால் மகிழ்ச்சி, இடம்பெற வேண்டும். அதிதீவிரவாத மதவாத சக்திகளோடும் சாதியவாத சக்திகளோடும் சேரக்கூடாது என்றுதான் நான் கேட்டுக்கொண்டேன். திமுக அணிக்கு நான் ஆள் பிடிக்கவில்லை, இதை நான் வெளிப்படுத்திருக்கிறேன். என்ற பலமுறை கேட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரை சந்தித்து விட்டு வெளியே வரும்போது அவருடைய வீட்டு வாசலின் முன்னால் இந்த கேள்வி கேட்டாங்க, நீங்க திமுகவுக்காக போய் பேசுறீங்களான்னு. நான் அப்படி பேசல,
நான் அழைப்புதல் கொடுக்க போனேன், அரசியல் பேசினேன். அரசியல் பேசினது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்ப திமுக கூட்டணியில யார் யார் இடம்பெறுவாங்க அது திமுக தலைவர் முடிவு பண்ணுவார். புதுச்சேரி ஆர்ப்பாட்டத்தில் வச்சு நீங்க பத்திரிகையாளர் சந்திச்ச போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, வழி மாறாம திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும் என்று ஏற்கனவே அழைப்பு விடுத்தேன், அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது இந்த மதவாத சக்திகளோடு சேரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை திரும்ப சொன்னேன்னு சொன்னேன். நீங்க திரும்பி என்ன போட்டு பாருங்க. திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் நல்லிணக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அணியை வலுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வெளிப்படையாக நான் வேண்டுகோள் எடுத்திருக்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற சக்திகள் யாவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த அணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறேன், மறுபடியும் அழைப்பு விடுக்கிறேன். இல்ல, எனக்கு அந்த வேலையே இல்லை, அது நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வந்து அப்படி வந்து அந்த வேலையை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு திமுக வந்து ஆள் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு மீடியேட்டர் இல்லாமல் இல்லை, தூதர் இல்லாமல் இல்லை. நான் ஒரு கட்சி அன்னைக்கு அந்த அணியில் இடம்பெற்றிருக்கேன். நாளைக்கு அவங்களுடைய ஸ்டாண்டு கூட மாறலாம். திமுக வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேரதுக்கான சூழல் கூட மாறலாம். இன்னும் 2 மாசம் இருக்கு. நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட சேரலாம். நான் வந்து இன்னைக்கு சாஸ்வதமா நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன் எப்படி நான் சொல்லிக்க முடியும், நான் எப்படி கிளைம் பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு சமூகமா சுமூகமா இருக்கிறோம், நல்லிணக்கத்தோட இருக்கிறோம், நாங்கள் இந்த அணியில் இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 மாசத்துல ட்ரெண்ட் மாறலாம், என்ன வேணாலும் நிகழலாம். அரசியல வந்து இதுக்கு எதையும் உத்தரவாதமா நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கனால தேமுதிக தனியில தனியா அணி அமைச்சர்லாம் நீங்க அங்க பேசிட்டீங்க. அந்த மாதிரி எந்த கணக்கையும் நான் போடல. அந்த மாதிரி நான் வாக்கு வங்கி அடிப்படையில் அணுகவே இல்லை. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அடிப்படையில் தான் அணுகியிருக்கிறேன். இப்பவும் நான் சொல்றேன், இந்த அணியை வலிமைப்படுத்தி வாக்கு வங்கியை பெருக்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் அவரை சந்தித்து பேசவில்லை. நான் பேசியது வகுப்புவாத சக்திகளோடு தேமுதிக போக வேண்டாம், அந்த முத்திரை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இவர் நான் வைகோவுக்கு சொன்னேன், திமுகவுக்கே சொன்னேன், அவங்க பொதுக்குழு கூடுறதுக்கு முன்னாடியே சொன்னோம், எங்க பொதுக்குழு கூட்டு பேசினோம், திராவிடர் கழகத்துடைய மாநாடு திருச்சியில் நடந்துச்சு, திருச்சியில் நடந்த மாநாட்டில் பேசினேன், திராவிடர் கழகத்துடைய அலுவலகம் பெரியார் திடல் நடந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். திமுக பாரதிய ஜனதா இடம்பெறுகிற அணியில் இடம்பெற்றுவிடக்கூடாது. திமுக அணியில் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவை திமுக அணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இது வந்து நான் இருக்கிறதுனால நீங்க சேர்த்துக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்க சேர்த்துக்க கூடாதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் நான் சொன்னேன். அதுவரைக்கும் கலைஞரை நான் பார்த்ததும் இல்ல, அவரு திமுக பொருளாளர் அவரையும் நான் பார்க்கல, அவருக்கு நான் இதை பத்தி பேசல. என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். ஒருவேளை உங்களுடைய கோரிக்கைக்கு மாறா, உங்களுடைய வலியுறுத்தலுக்கு மாறா காங்கிரஸோ பிஜேபியோ திமுக வந்தா நீங்க அதில் இருக்க மாட்டீங்க. காங்கிரஸ் வந்து நான் அப்படி ஒரு மின் நிபந்தனையா எங்குமே பேசல. காங்கிரஸ் இடம்பெறாமல் இருக்கிறது சரின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பாரதிய ஜனதா வந்தா நான் இருக்க மாட்டேன். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நான் இருக்க மாட்டேன். நீங்க சொன்னது வந்து ரெண்டு கட்சியுமே சேரக்கூடாதுன்னு சொன்னோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றாங்க, எங்களுக்கு ஆறுதல் அளிக்குதுன்னு சொல்லி ரெண்டு கட்சியும் சேரக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்லல. அவங்க அந்த முடிவு எடுத்ததை வரவேற்றோம்னு சொன்னேன். அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க, வரவேற்றோம். அதை ஒரு டிமாண்டா நான் வைக்கல, ஒரு கண்டிஷனா நான் வைக்கல. நான் கண்டிஷனல் அடிப்படையில் எந்த சப்போர்ட்டும் நான் கொடுக்கல. தேமுதிக தலைவர் உங்களுடைய கோரிக்கைக்கு என்ன சொன்னார்? அவர் அமைதியாக கேட்டுக்கிட்டாரு, சிரிச்சாரு. பிப்ரவரி 2 ஒரு மாநாடு போட்டிருக்கோம், அந்த மாநாட்டில் எங்க தொண்டர்களுடைய கருத்தை அறிந்த பிறகு முடிவை அறிவிப்பேன்னு சொன்னாரு. எந்த இடத்துல அவர் பிரி கொடுக்கல. பிப்ரவரி 2 அவர் நடத்த போற மாநாட்டுக்கு வந்து ஊழல் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு வச்சிருக்காங்க, அது ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி பார்க்க போனா வந்து பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி இல்லை, காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை, அதிமுகவோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் கூட்டணி இல்லை, அப்படிதான் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்ட கட்சிகள், ஆண்ட கட்சியில் அத்தனை கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை தேமுதிக 3வது அணியா போட்டிட்டா நீங்க இப்ப இருக்கக்கூடிய அணிக்கான வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக அப்படி ஒரு தற்கொலை முயற்சியை செய்ய வாய்ப்பில்லை. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலோ பாஜக கூட கூட்டணி வச்சாலோ தேமுதிகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடையாது, அது தற்கொலை முயற்சி. தற்கொலை முயற்சி. ஒருவேளை திமுக கூட தேமுதிக வந்தா நிச்சயமா இந்த அணி வந்து வலிமை பெறும், அவங்களும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, இந்த கூட்டணியில இடம்பெறக்கூடியவர்களும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கூட்டணியில வந்து இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற பத்தி எந்த ஒரு தெளிவான வந்து இப்ப அண்மை காலமா இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அப்படி கேள்வியே கிடையாது. அதாவது நம்முடைய தேர்தல் முறைங்கிறது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கணும், அதுக்கு பின்னால யார் வேட்பாளர் பிரதமர் அப்படிங்கறத அந்த கட்சி முடிவு செய்யும். அது வந்து இதுவரைக்கும் இருந்த நிலைமை மாறிடுச்சு. இப்ப வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாலும் அறிவிக்கட்டாலும் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்துது, பிஜேபி அதிகாரப்பூர்வமா முன்னிறுத்த ஆரம்பிச்சு நரேந்திர மோடியை. இப்போ ஒரு தெளிவான பார்வை இருக்குது. 3வது அணியோ மாற்று அணியோ தமிழகத்தில் கூடிய கட்சிகளோ, இப்ப தமிழகத்துல அதிமுக கூட தமிழக முதல்வர் ஜெயலலிதா தான் தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு அந்த கட்சியினர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து பொதுக்குழுவில் கொண்டு வராங்க, அவங்க தான் பிரதமர் ஆகணும் சொல்லிட்டு. அப்படியே திமுக இதுவரைக்கும் சொல்லாட்டாலும் கூட வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவான இருக்கு. ஒரு தெளிவான மத்தியில ஒரு தெளிவான பார்வை இல்லாம ஒரு கூட்டணி அமைக்கிறோம், எங்களுடைய ஓட்டு வாங்கி வச்சு நான் சமாளிக்கிறோங்கிறது சரியா இருக்குமா?
தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்னும் பிரதமர் வேட்பாளர் சொன்னாதான் ஓட்டு போடுங்கிற அளவுக்குலாம் வந்து இல்ல. தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமையும், அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு மோடி வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு, அதே மாதிரி ராகுல் உரையில பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய பார்வையில் அதை எப்படி விமர்சிப்பீங்க? இல்ல அவசியம் இல்ல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அது காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றால் காங்கிரசுடைய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பிரதமராக போறாரு. அதுல பெரும்பாலும் வந்து ராஜீவ்காந்தியுடைய மகன்கிற முறையில ராகுல் காந்தி தான் வருவார். அதை நான் வந்து வேணும் வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையாக இல்லை. ஒரு தமிழரா ஜெயலலிதா பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தா உங்களுடைய ஓட்டும் உங்களுடைய வாய்ப்பும் என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒரு இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை விட மகிழ்ச்சி அடைவதுக்கு வேற எதுவும் இல்லை. கட்டாயமா நான் மகிழ்ச்சி அடைவேன், வரவேற்பேன், அதுல என்னுடைய ஆதரவு உண்டு. ஆனால் யதார்த்தத்தை நம்ம பேசணும். வட இந்திய அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை பிரதமராக்க அனுமதிப்பார்களா? அதற்கான சூழல் அமையுமா? அந்த அளவுக்கு லாபி செய்வதற்கு தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு வலிமை இருக்கிறதா அப்படிங்கறதா பெரிய கேள்வி. வலிமை இல்லைங்கிற ஒரு பார்வையா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு வந்தா நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கட்டாயம், அதுல என்ன, எனக்கு அதுல எந்த தயக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமராகிறாங்கன்னா அதை விட வேற என்ன மகிழ்ச்சி இருக்கு? விஜயகாந்த் வந்து ஒரு அரசியல்வாதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கூட்டணி கூட முக்கியமான பிரமுகர் மு க அழகிரி சொல்றாரு. அவர் ஒரு பொலிட்டீஷியனே கிடையாது அப்படின்ற, அது அவங்க அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. அதுல நாங்க வந்து பதில் சொல்றதுக்கு இல்ல. தனிநபர் விமர்சனங்கள் இதுல வந்து தேமுதிக கூட கூட்டணி பத்தி நீங்க போயிருக்கீங்களான்னு பேசும்போது, கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பேசும்போது திமுக இதுல சொல்றாரு கூட்டணி பத்தி பேச்சே ஆரம்பிக்கல. அப்ப அது எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த லெவல்ல இருக்குங்கிற பத்தி நான் சொல்றது கேளுங்களா? அப்ப இங்க ஏதாவது ரெண்டு பக்கமும் கூட்டணி சேர்றதுக்கான, நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தா ஒரு வலிமையான அணியா மாறும் சொல்லிட்டு, ரெண்டு பக்கமே முயற்சி இல்லாம இருக்கு, ஏதாவது தடைக்கல் இருக்குதா, இல்லாட்டி அதை சமம் பண்றதுக்காக தான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில பேசுறதுக்கு என்ன பெரிய தடை இருக்கு? போகுது அவங்களுக்கு இடையில வந்து போன நாடாளுமன்ற தேர்தலே பேசியிருக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலே பேசியிருக்கிறாங்க, அதுக்கான சேனல் இருக்கு, அதுக்கான மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நான் குறுக்க ஒன்றும் தேவைப்படாது, என்னுடைய தலையீடுங்கிறது தேவைப்படாது. இல்லைன்னா மூன்று மாதத்துக்குள்ள தேர்தல் தேதி, இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது பிப்ரவரி 2 அவங்களுடைய கூட்டணி முடிவு அறிவிக்க போறாங்க. இப்போ திமுக வந்து கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்கு, புதிய அணிகளை உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த பேச்சு வெளிப்படையா நடக்கல, இல்ல நடக்கலன்னு ஏன் தலைவர் சொல்றாரு? அதுக்கு அவசரம் இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவங்க மாநாட்டுக்கு பிறகு எல்லாருமே ஒரு டெட்லைன் வச்சுக்கிறாங்க. தேமுதிக பிப்ரவரி 2, திமுக பிப்ரவரி 15-16 அவங்க ஒரு மாநாட்டை கூட்டி இந்த மாநாட்டில் முடிவு செய்யறதா சொல்லியிருக்காங்க. நாம வந்து ரொம்ப பிரீமெச்சூரா அதை பத்தி விவாதிச்சுட்டு வரோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய திமுக அணியில ஏற்கனவே இருக்கக்கூடிய அணிகள் தான் கட்சிகள் தாண்டி மீண்டும் காங்கிரஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது இல்லைன்னு சொல்லி ஒரு திமுக திரு ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அது அவங்க கட்சியினுடைய முடிவு, அவரு தானே சொல்ல முடியும். அப்ப அது வந்து உங்களுடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் நீங்க நினைக்கலையா? நம்ம ரெண்டு அணியும் சமமா இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய அப்பர் ஹேண்ட் இல்லாமல் போயிருங்கிற ஒரு, அதெல்லாம் ஏற்கனவே விவாதிச்சுதான் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பொதுக்குழுல முடிவு பண்ணிருக்காங்க. அதையே நீட்டிக்கிறத அதையே வந்து கடைபிடிக்கிறதா அவங்க உறுதியா இருக்கிறதா தெரியும். அப்ப அதிமுக அவங்க ஏற்கனவே தனியா தான் போட்டிட போறேன், அந்த இடசாரிகள் தவிர வேற எவ்வளவு கூட்டணி இருக்க முடியாச்சு. திமுக அணிலையும் நீங்க சொல்ற மாதிரி தேமுதிகவோ காங்கிரஸோ வராம இருந்தா இப்ப இருக்கிற அணி தான் வரும். அப்ப திமுக அதிமுக உடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தல் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா இது வந்து 4 அணிகள் போட்டியிட்டாலும் இருமுனை போட்டியாக பதிவு இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைமையில ஒரு அணி, பாரதிய ஜனதா தலைமையில ஒரு அணி, திமுக அதிமுக தலைமைகளில் 20 அணிகள் அப்படின்னு 4 அணிகள் போட்டியிட்டால் கூட இந்த தேர்தல் இருமுனை போட்டியாகத்தான், வலுவான ஒரு போட்டியாகத்தான் இது இருக்கும். அதனால இது வந்து ஒரு பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கும். இந்த இருமுனை போட்டியுடைய முடிவு என்னவாக இருக்கும்? அது மக்கள் கையில் தான் இருக்கு. மக்களுடைய நாடியை பிடித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முன்கூட்டி சொல்ல முடியாது, ஜோசியம் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு ஜனங்க தான் அது முடிக்கும். அதுவும் இளைய தலைமுறையெல்லாம் இன்னைக்கு நல்லா விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற. 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் ரொம்ப எளிதாக மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு பெற முடியும். இப்போ அவ்வளோ எளிதாலாம் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு இணையாக மக்கள் அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறாங்க. அதனால தேர்தல் தான் அந்த முடிவை சொல்லும். தேர்தல் அந்த முடிவை சொல்லணும் சொல்லியிருக்கீங்க. இதுவரை உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.